ஹலோ எவ்ரிவன், இந்த கிளாஸில் நம்ம வந்து சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைம் பீரியட்ஸை வச்சு ஆல்ரெடி நம்ம வந்து கிளாஸ் செவனில் வந்து டைம் பீரியட்ஸோட அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, அதை எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை வச்சு சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீ காலையில் செய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நீ காலையில் செய், இல்லை நீ காலை செய், இந்த இல் போடாமல் நீ காலை செய் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதோட மீனிங், இந்த சென்டென்ஸ் என்ன எழுதணும்னா, யூ டூ இன் த மார்னிங் அப்படின்னு தான் சொல்லணும். யூ டூ மார்னிங்னு சொல்லக்கூடாது, யூ டூ இன் த மார்னிங் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அப்படிங்கிறது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, நீ காலை செய்யன்னு தான் இருக்கே தவிர என்னைக்கு காலையிலன்னு கிடையாது இல்லைங்களா? அதாவது இன்னைக்கு காலையிலையா, நாளைக்கு காலையிலையா, நாளானி காலையிலன்னு எதுவுமே கிளியர் ஐடியாவே நம்மளுக்கு இல்லை. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வந்து ஒரு டைம் பீரியட் சொல்லிவிட்டு அது கிளியராக இல்லை அப்படின்னா, எப்போவுமே இங்கிலீஷில் சொல்லும்போது இந்த போடணும். வெறும் இன்போர்ட்டாக பத்தாது, இந்த போட்டு தான் பேசணும். ஸோ நீ காலையில் செய்னா யூ டூ இன் த மார்னிங், சரிங்களா? யூ டூ இன் த மார்னிங். நீ மாலை விளையாடு அப்படின்னா, இங்கே பாருங்கள், மாலை விளையாடுன்னு இருக்குது, ஆனால் என்றைக்கு மாலைன்னு சொல்லலை, சரிங்களா? அதுதான் இதோட இது ஆக்சுவல் டேர்மு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நீ மாலை விளையாடு அப்படின்னா, யூ ப்ளே இன் த ஈவினிங், யூ ப்ளே இன் த ஈவினிங். நான் சாயங்காலம் போவேன் அப்படின்னா, நான் சாயங்காலம் போவேன். ஆக்சுவலாக இது ஃப்யூச்சர் டென்ஸோட சென்டென்ஸ். நம்ம இன்னும் டென்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கல, பட் நான் வந்து ரெண்டு மூணு சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், அது ஃப்யூச்சர் டென்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஃப்யூச்சர் டென்ஸ்னால் வில் போட்டால் போதும், அதுதான் ஃப்யூச்சர் டென்ஸ். அதனால் நான் சாம்பிளுக்காக மட்டும் கொடுத்துருக்கேன். நான் டென்ஸ் பற்றி பேசும்போது அது டீட்டெயிலாக அதை எப்படி யூஸ் பண்ணுன்றதை எல்லா டென்ஸையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் சாயங்காலம் போவேன் அப்படின்னா, ஐ வில் கோ. ஸோ ஃப்யூச்சர் இண்டிகேட் பண்ணுறக்காக வில் போட்டிருக்கோம், சரிங்களா? ஐ வில் கோ இன் த ஈவினிங். ஏன்னா வந்து போவேன்னு சொல்கிறோமே தவிர என்றைக்கு போவோம்னு நம்ம சொல்லலை. ஸோ இந்த டைம் பீரியட் இருக்குது, பட் ப்ராப்பராக அது என்றைக்கு அப்படிங்கிறது இல்லை. அதனால வந்து இந்த போடணும், ஐ வில் கோ இன் த ஈவினிங். அவன் மதியம் பார்ப்பான் அப்படின்னா, ஹி வில் வாட்ச் இன் த ஈவினிங், ஹி வில் வாட்ச் இன் த சாரி அவன் மதியம் பார்ப்பான் அப்படின்னா, ஹி வில் வாட்ச் இன் த ஆஃப்டர்நூன், சரிங்களா? அவள் இரவில் எழுதுவாள் அப்படின்னா, ஷி வில் ரைட் இன் த நைட், ஷி வில் ரைட் இன் த நைட். நீ மதியம் சாப்பிடு அப்படின்னா, யூ ஈட் இன் த ஆஃப்டர்நூன், யூ ஈட் இன் த ஆஃப்டர்நூன். நீ இரவில் வராதே அப்படின்னா, யூ டோன்ட் கம் இன் த நைட். ஸோ இந்த போடுறதுக்கு மறந்துடாதீங்க. நீ மதியம் தூங்காதே அப்படின்னா, யூ டோன்ட் ஸ்லீப் இன் த ஆஃப்டர்நூன், யூ டோன்ட் ஸ்லீப் இன் த ஆஃப்டர்நூன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா பீரியட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம், பட் என்றைக்கு அதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல கிடையாது. அதுதான் இதோட ஹிண்ட் ஆக்சுவலாக, சரிங்களா? ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க, டைம் பீரியட்ஸ் வந்தாலே இந்த போடணும், எல்லா இடத்துலையுமே போடக்கூடாது. இந்த மாதிரி கிளியராக எங்கே மென்ஷன் பண்ணலையோ, அதாவது சாயங்காலம், காலை, மதியம், இரவுன்னு இருக்குமே தவிர அது என்றைக்குன்னு இருக்காது, அந்த இடத்துல மட்டும்தான் இந்த அப்படின்றத போட்டு பேசணும். ஸோ அது ஆல்மோஸ்ட் எல்லா சென்டென்ஸுக்குமே நம்ம போட்டு பார்த்துருக்கோம். இப்போ இதே வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இன்னைக்கு காலையில், நாளைக்கு காலையில், நாளானி காலையில், அடுத்த வாரம், அந்த மாதிரி எல்லாம் பர்டிகுலராக அது இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி சென்டென்ஸ் மாறும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம அந்த மீனிங்ஸ் பார்க்குறப்ப இந்த மூணு இந்த நாலு வேர்ட்ஸையும் நம்ம ப்ராப்பராக பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இன்று காலை அப்படின்னா டுடே மார்னிங்னு சொல்லிடாதீங்க, திஸ் மார்னிங் தான் அதை சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதை மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இன்று காலைனா என்ன? திஸ் மார்னிங். இன்று மதியம், திஸ் ஆஃப்டர்நூன். இன்று மாலை, திஸ் ஈவினிங். இதே வந்து இரவுன்னு சொல்லும்போது நைட்டுன்னு சொல்லுவோம், இதே இன்று இரவுன்னு சொல்லும்போது டுநைட், சரிங்களா? சேர்த்தி தான் சொல்லணும், டுநைட். டுடே நைட்டுன்னு சொன்னால் அது தப்பு, டுநைட்டு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீ இன்று காலை போ. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக இருக்குது, என்றைக்கு போகணும்னு நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்குவோம், இன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ இன்று காலை போனால், யூ கோ திஸ் மார்னிங், யூ கோ டுடே மார்னிங்னு அவசரத்தில் சொல்லிடாதீங்க, அது தப்பு, யூ கோ திஸ் மார்னிங். நீ இன்று மதியம் எடு அப்படின்னா, யூ டேக் திஸ் ஆஃப்டர்நூன், யூ டேக் திஸ் ஆஃப்டர்நூன். அவன் இன்று மாலை வருவான் அப்படின்னா, அகெயின் ஃப்யூச்சர் டென்ஸ், ஸோ வில் போடணும். அவன் இன்று மாலை வருவான், ஹி வில் கம் திஸ் ஈவினிங். ஸோ இன்று மாலைனா என்ன படித்தோம்? திஸ் ஈவினிங்னு படித்தோம், அதை தான் போட்டிருக்கோம், சரிங்களா? இந்த ஈவினிங்னு சொல்லிடாதீங்க. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ப்ராப்பராக இருக்கிறனால நம்ம இந்த போடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இன்று இரவு கேட்பேன், ஐ வில் ஆஸ்க் டு நைட், ஐ வில் ஆஸ்க் டு நைட். ராதா இன்று இரவு போவாள், ராதா வில் கோ டு நைட்.
சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த போட வேண்டாமா அப்படின்னா போடக்கூடாது. நல்லா நாம் வச்சுக்கோங்க, இந்த அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா ஒரு டைம் பீரியட் வருது, ஆனால் அது வந்து ப்ராப்பராக எக்ஸாக்டாக இந்த நாள் தான் அப்படின்னு இல்லைன்னா மட்டும்தான் இந்த போடணும். இதே வந்து ப்ராப்பராக சொல்லிட்டோம்னா அதுக்கான அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸே இருக்கிறனால நம்ம அதை மட்டும்தான் போட்டு பேசணும். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த வந்தால் திஸ் போடக்கூடாது, திஸ் வந்தால் இந்த போடக்கூடாது, அதே மாதிரி தான் டூவும். சரிங்களா? இப்போ வந்து நான் எல்லா சென்டென்சஸையும் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ப்ரஷ் அப் மட்டும் பண்ணலாம். நீ இரவு கொண்டு வா அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இரவுன்னு சொல்லியிருக்குமே தவிர என்னைக்கு இரவுன்னு சொல்லலை. ஸோ ப்ராப்பராக இல்லை, அதனால் இந்தா போட்டு தான் பேசணும். நீ இரவு கொண்டு வா அப்படின்னா யூ பிரிங் இன் த நைட். நீ இரவு கொண்டு வானா யூ பிரிங் இன் த நைட். நீ மாலையில் நட அப்படின்னா யூ வாக் இன் த ஈவினிங். நீ மாலையில் நட அப்படின்னா யூ வாக் இன் த ஈவினிங். ஏன்னா என்னைக்கு சாயங்காலம் நடக்க சொல்கிறோன்னு மென்ஷன் பண்ணல. நீ இன்று வாங்கு அப்படின்னா யூ பை டுடே. நீ இன்று வாங்கு அப்படின்னா யூ பை டுடே. இங்கே வந்து தெளிவாக இருக்குது. ஸோ இன்றுன்னு என்ன டுடே, அதனால் அதை அப்படியே போட்டோம். இப்போ இந்த அப்படிங்கிறது என்னென்னா ரெகுலர் ஆக்டிவிட்டியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் சாயங்காலம் நடங்க அப்படின்னா யூ வாக் இந்த ஈவினிங் அப்படின்னா டெய்லியுமே நடக்க சொல்கிறோம் அப்படின்ற டேர்ம் கூட எடுத்துக்கலாம். அதனால் நம்ம இந்த போட்டோம்னா அதுக்கும் அந்த மீனிங் பொருந்தும். ஸோ நீ இன்று மதியம் கொடு அப்படின்னா ஸோ இன்று மதியம், ஸோ திஸ் ஆஃப்டர்நூன்றதை யூஸ் பண்ணணும். யூ கிவ் திஸ் ஆஃப்டர்நூன். நீ இன்று இரவு டிவி பார். யூ வாட்ச் டிவி டு நைட். யூ வாட்ச் டிவி டு நைட். நீ அதை இன்று இரவு கொண்டு வா. நீ அதை இன்று இரவு கொண்டு வா. ஸோ கொண்டு வானா என்ன படித்தோம், பிரிங். இன்று இரவுனா டு நைட், அதை அப்படின்னா தட், இது நீ. ஸோ இது பார்த்தோம்னா இந்த வேர்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி வேர்ட்ஸ் கவுண்ட் பண்ணி எப்போ போடாதீங்க, சென்டென்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து மீனிங் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொண்டு வா அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தை, ஆனால் அர்த்தம் வந்து ஒன்று தான். சரிங்களா? ஸோ கொண்டு வானா என்ன, பிரிங். அதே மாதிரி தான் இன்று இரவு அப்படின்னா இங்கேயும் ரெண்டு வார்த்தை வரும், ஆனால் இங்கிலீஷில் எழுதும்போது ஒரே வார்த்தை டுநைட். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறக்காக எப்போவுமே மீனிங் வந்து ப்ராப்பராக பார்த்துட்டு அப்புறமா ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிங்க. நீ அதை இன்று இரவு கொண்டு வா அப்படின்னா யூ பிரிங் த டுநைட். அவ்வளோதான், யூ பிரிங் த டுநைட். நீ இன்று மாலை சொல். யூ டெல் திஸ் ஈவினிங். நீ நாளை போ. யூ கோ டுமாரோ. நீ நாளை மறுநாள் வாங்கு. யூ பை டே ஆஃப்டர் டுமாரோ. யூ பை டே ஆஃப்டர் டுமாரோ. நீங்கள் இந்த இடத்துல ஆர்டிக்கலான த போட்டு பேசலாம். யூ பை த டே ஆஃப்டர் டுமாரோன்னு கூட சொல்லலாம், அதாவது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது அது. சரிங்களா? நீங்கள் இப்படியும் சொல்லலாம், ஆர்டிக்கல் போட்டும் இந்த இடத்துல நீங்கள் பேசலாம். ஸோ நீ விடியற் காலையில் படி அப்படின்னா யூ ஸ்டடி இன் த ஏர்லி மார்னிங். நீ விடியற் காலையில் படினா யூ ஸ்டடி இன் த ஏர்லி மார்னிங். ஏன்னா என்றைக்கு காலையில் நம்ம சொல்ல ஜென்ரலாக சொல்கிறோம், அதாவது என்னென்னா டெய்லி கூட நீ விடியற் காலையில் எழுந்திரிச்சு படித்தனா நல்லது அப்படின்ற மாதிரி. ஸோ யூ ஸ்டடி இன் த ஏர்லி மார்னிங். நீ நடுராத்திரியில் வராதே. யூ டோன்ட் கம் இன் த மிட் நைட். யூ டோன்ட் கம் இன் த மிட் நைட். நீ இரவு வெகு நேரமாகி போகாதே. யூ டோன்ட் கோ இன் த லேட் நைட். யூ டோன்ட் கோ இன் த லேட் நைட். நீ அப்போது போ. யூ கோ தட் டைம். அதாவது இந்த இடத்துல என்ன மீனிங்னா ஏதாவது ஒரு நம்ம சொல்வோம் இல்லைங்களா, இப்போ அவங்க கிளம்புவாங்க அந்த டைம் பார்த்துப்போ, இப்போ அவங்க அந்த டாக்டர் இருப்பார் அந்த டைம் பார்த்துப்போ, அந்த மாதிரி சொல்கிறதுனால தான் தட் டைம் அப்படின்றது சொல்கிறோம். இப்போ வந்து 3 மணிக்கு போ, அப்போ தான் டாக்டர் இருப்பார் அப்படின்னா அந்த சமயம் பார்த்து, டாக்டர் இருக்கிற சமயமாக பார்த்துப்போ அப்படின்ற மாதிரி அது ஒரு டேம். ஸோ யூ கோ தட் டைம். நீ அடுத்த வாரம் ஃபோன் செய். யூ ஃபோன் நெக்ஸ்ட் வீக். யூ ரிங் நெக்ஸ்ட் வீக் கூட சொல்லலாம். நீங்கள் கால் யூஸ் பண்ணுறதுன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம், தப்புன்னு கிடையாது. பட் எக்ஸாக்டாக அது எந்த இடத்துல போடணுங்கிறத பார்த்து பேசுங்க. ஏன்னா ஃபோன் ரிங் பிரச்சனை கிடையாது, இந்த ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கால் சொன்னீங்க அப்படின்னா அது கொஞ்சம் யோசிச்சு பேசணும். ஏன்னா கூப்பிடுனாதான் கால். சரிங்களா? அடுத்த மாதம் நீ போகாதே. யூ டோன்ட் கோ நெக்ஸ்ட் மந்த். யூ டோன்ட் கோ நெக்ஸ்ட் மந்த். நீ கடைசி நேரத்தில் போகாதே. யூ டோன்ட் கோ இன் த லாஸ்ட் மினிட். யூ டோன்ட் கோ இன் த லாஸ்ட் மினிட். ஸோ நிறைய பேர் வந்துட்டு யூ டோன்ட் கோ அட் த லாஸ்ட் மினிட்னு சொல்கிறோமே அப்படின்னா, அதாவது என்னென்னா இப்போ வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குது, அது எக்ஸாக்டாக வந்து 11:55 கிளம்புது அப்படின்னா, எக்ஸாக்டாக அந்த 11:55 போய் நிற்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து யூ டோன்ட் கோ இன் த சாரி அட் த லாஸ்ட் மினிட், சரிங்க, எக்ஸாக்டாக அந்த டைம், சரிங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் கோ இன் த லாஸ்ட் மினிட் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த 11:55 சுற்றி போகிறது, அதாவது கிளம்புற ஓரத்துக்கு போய் நிற்கிறது தான் வந்து இந்த மீனிங். இன் போட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2 or 3 seconds இருக்குது, ஐ மீன் மினிட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி விட்டோம், சரிங்களா. ஸோ ஐ எம் ஆன் டைம் அப்படிம்பாங்க, ஐ மின் டைம் அப்படி. இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா, இப்போ வந்து சில பேர் கிளாக் பார்த்துட்டு ஓகே ஐ எம் ஆன் டைம் அப்படிம்பாங்க, சில பேர் ஐ எம் இன் டைம் அப்படிம்பாங்க, அதுவும் அதே மீனிங் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு உங்களுக்கு வந்து ட்ரெயின் கிளம்புது, நீங்கள் வீட்டிலே லேட் ஆயிடுச்சு, அவசர அவசரமாக போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அந்த பிளாட்ஃபார்ம் போய் சேர்ந்துடுறீங்க, மணி வந்து ஒரு 9:55 தான், 10 மணிக்கு ட்ரெயினுக்கு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே எப்படியோ வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, ஓகே வி ஆர் இன் டைம், அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ளே நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ட்ரெயின் வந்து 10 மணிக்கு கிளம்புது ட்ரெயினு, நீங்கள் எக்ஸாக்டாக 10 மணிக்கு தான் அந்த பிளாட்ஃபார்ம் போய் நின்னிங்கன்னா வி ஆர் ஆன் டைம், அதாவது நான் கால் வைக்கிறக்கும் ட்ரெயின் எடுக்கிறக்கும் கரெக்டாக இருக்குது, அந்த மாதிரி சிச்சுவேஷனை தான் வந்து ஆன்னு சொல்லி ஆன் போட்டு பேசணும், சரிங்களா. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். நீ கடைசி நாளில் வாங்கு அப்படின்னா யூ பை ஆன் த லாஸ்ட் டே. அவன் கடைசி தேதி அன்று சொல்வான் அப்படின்னா ஹீ வில் டெல் ஆன் த லாஸ்ட் டேட்டுங்க, ஹீ வில் டெல் ஆன் த லாஸ்ட் டேட். நீ அடுத்த தடவை எடுத்துக்கொள் அப்படின்னா யூ டேக் நெக்ஸ்ட் டைம். நீ இந்த தடவை வாங்கிக்கொள் அப்படின்னா யூ கெட் திஸ் டைம், சரிங்களா. நான் வந்து பெற்றுக்கொள் அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்கேஸ் வந்துட்டு இதுக்கு கெட் வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்கும் நம்ம சொல்லலாம் ரொம்ப ரேர் கேஸில், இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா பை கூட யூஸ் பண்ணிக்கலாம், யூ பை திஸ் டைம், அதாவது காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் பை, அதுக்கு நம்ம கெட்டுன்னு சொல்லலாம், சரிங்களா. சில பேர் வந்து அந்த பை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னா அப்படி கிடையாது, நீங்கள் கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீ அவனை திடீர்னு கூப்பிடு. ஸோ திடீர்னு என்று அப்படின்னா என்ன படித்தோம், சடன்லி. ஸோ நீ அவனை கூப்பிடுனா யூ கால் ஹிம், யூ கால் ஹிம் சடன்லி. போன வெள்ளிக்கிழமை அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே. வருகின்ற செவ்வாய்க்கிழமை அப்படின்னா கம்மிங் டியூஸ்டே. நீ இன்னொரு முறை எழுது அப்படின்னா யூ ரைட் ஒன்ஸ் அகெயின், இல்லை யூ ரைட் ஒன்ஸ் மோர்னு கூட சொல்லலாம். மீண்டும் இதை செய்யாதே, இதை செய்யாதேன்னா டோன்ட் டூ திஸ், ஸோ அகெயின்னு மீண்டும்னா அகெயின், ஸோ டோன்ட் டூ திஸ் அகெயின் அப்படி சொல்லி நம்ம பேசலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நான் வந்து இந்த டைம் பீரியட்ஸ்க்கான சென்டென்சஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், சரிங்களா. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட மெயின் இது என்னென்னா, நம்ம ப்ரீவியஸாக கிளாஸ் 7 பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வேர்ட்ஸ் அதுதான், அந்த மீனிங் எக்ஸாக்டாக இதுக்கு இது தான் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு, எந்த இடத்துல இந்த போடணும் எந்த இடத்துல டூ இல்லை திஸ் போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், எந்த இடத்துலையுமே நீங்கள் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நான் எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் உங்களோட ஓன் சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம், ஓகேங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது நம்ம வந்து பொசிஷன் அண்ட் ஓனர்ஷிப் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம், பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வச்சு பார்த்தோம், அதாவது வந்து என்னுடைய பேனா அந்த மாதிரி, அதாவது மை யோர் ஹிஸ் அந்த மாதிரி தான் பார்த்தோம் ஹ அதெல்லாம். இதே வந்து என்னுடையது, அதாவது பொருள் என்னன்னே சொல்ல மாட்டோம், ஆனால் அதை கை காட்டி பேசுவோம் இல்லைங்களா, இது என்னுடையது. ஸோ சொல்லும்போது இது என்னுடையது பேனான்னு சொல்ல மாட்டோம், இது என்னுடையது அப்படின்னு சொல்லி நிறுத்தும்போது அதோட அர்த்தம் என்னென்னா நம்ம கை காட்டி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா மைன் யோர்ஸ் அது மாதிரி வரும், சரிங்களா. அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான், இது எல்லாமே டெய்லி ரிவைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இது ஒரு நோட் போட்டு இந்த மீனிங்ஸ் மாதிரி எல்லாம் கொடுக்குறேன் இல்லைங்களா, மீனிங்ஸ், அதுக்கப்புறம் இந்த சொல்லி கொடுக்குறது வந்து இந்த போடணுமா அந்த திஸ் இல்லை டூ போடணுமாங்கிறத நல்லா அந்த கிளாஸ் எடுக்கும்போதே ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, வீடியோ பார்க்க பார்க்கவே ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, அந்த நோட்டை டெய்லி ரிவைஸ் பண்ணிட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல சென்டென்ஸ் பேசும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டாமரிங் இருக்காது, அதாவது கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டிய இது இருக்காது, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அடுத்த லெசனோடு வரேன். தேங்க்யூ.